ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆண் மகன்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து எதை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்தது. ரெண்டு பேருக்குமே மோஸ்ட்லி வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். 2015 செல்வ மகள் வந்தது, 2015 செப்டம்பரில் வந்து செல்வ மகன் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அண்ட் பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்டுக்கும் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்துக்கும் தான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணப்பட்டது. முன்னாடி பொதுவாக இருந்த பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்டை யார் வேணாலும் தொடங்கலான்றதை வந்து இப்போ ஆண் பிள்ளைகளுக்காக தொடங்குற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா வெளியில் செல்வ மகன் போட்டிருக்கு, உள்ள செல்வ மகள்னு போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்களா தேட மாட்டீங்க, அதனால நானே சொல்லிடுறேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் அதில் நான் அந்த ஸ்கீமுக்கும் ஆர்டிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுற வகையில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தில் வந்து சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து ஃபஸ்ட் பார்த்துடலாம். நம்ம இதோட ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டியே அது ஒரு பாய் சைல்டாக இருக்கணும். நீங்கள் அடாப்ட் பண்ண குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். என்ஆர்ஐக்கு இது வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் இதில் வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. பட் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு 10 மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டராக அந்த குழந்தையவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை 10 கீழேயே தொடங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். எல்லாத்த விட முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது, இதில் ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கணும். பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தோடைய அவைலபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடங்கினால தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் மாற்ற முடியும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் மாற்றவும் முடியும். இந்த ஸ்கீமில் சேர போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி குழந்தையோட ஆதார் கார்டு அண்ட் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இல்லைன்னா கார்டியனோட ஆதார் கார்டு, அதே மாதிரி கார்டியன் அல்லது பேரண்ட்ஸோட பான் கார்டு, இது போக அவங்க ரெண்டு பேர் குழந்தை அப்புறம் பேரண்ட்ஸ் இல்லை கார்டியனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த ஸ்கீமோட பேமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்த்துடலாம். பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா, மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் கெட்டிக்கலாம். 1.5 லட்சம் வரைக்கும் தான் மேக்ஸிமமாக கெட்ட முடியும், ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இதை வந்து மந்த்லி பேசிஸ், குவார்ட்டர்லி, ஹாஃப் ஆலி, ஆனுவல் பேமெண்ட் எப்படி வேணாலும் நீங்கள் கெட்டிக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கட்டியிருக்கணும். அதே மாதிரி நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்மளால் லோனும் எடுத்துக்க முடியும். ஆனால் அது வந்து 3 அப்புறம் தான் நம்மளால் பண்ண முடியும். இது வந்து இந்த அக்கௌண்ட்டு வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம வருஷத்துக்கு எந்த டெபாசிட்டுமே பண்ணல, அதாவது ஒரு தடவை கூட நம்ம காசே கட்டல அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகிரும். அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம பெனால்ட்டி 50 நம்ம மிஸ் பண்ண அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டினா ஆக்டிவ் ஆகிடும். பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தில் வந்து ப்ரீ க்ளோஷர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால 5 எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா வந்து 5 லாக்இன் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு எஜுகேஷன், மேரேஜ் இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு காசு தேவைப்பட்டால் அதை விட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த குழந்தை இறந்துருச்சுன்னா அப்போது வந்து அதோட டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு நம்மளால் அந்த காசை விட்ரா பண்ணிக்க முடியும். இந்த சிச்சுவேஷன் எல்லாம் இல்லாமல் ஆர்டினரியாக நம்மளால் 7 அப்புறம்தான் ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்மளால் விட்ராவே பண்ண முடியும். இதுதான் ப்ரீ க்ளோஷர் ரூல்ஸ். இதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 15 கழித்து தான் நம்மளால் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எடுக்க முடியும். இப்போ இதில் வந்து நமக்கு 15 அப்புறமா பணம் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபர்தராக இன்னொரு 5 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 நமக்கு பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டோட வட்டி என்னமோ அந்த ரேட்டு படி நம்மளுக்கு காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி சேர்ந்துக்கிட்டு இருக்கும்.
பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. மற்ற எல்லாத்தையும் விடையும் எஃப்டி ஆர்டியை விட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒருக்க ஆர்பிஐ வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. இப்போ கரண்டாக கோவிட் சுச்சுவேஷனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 7.6. ஆனால் வந்து மற்ற எல்லாத்தையும் விடமே இது எப்பவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது வந்து வட்டி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி விகிதத்தில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறனால நமக்கு வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய அமௌண்ட்டாக ரிட்டர்ன் தரும். இப்போ வந்து டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 80C கீழே வந்து நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இந்த ஸ்கீமில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்குது. இதை வந்து ட்ரிபிள் எக்ஸம்ட் பெனிஃபிட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கெட்டுற பணத்துக்கு, வாங்குகிற வட்டிக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக விட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு எதுக்குமே நமக்கு டேக்ஸ் கிடையாது. வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வந்து நம்மளால் டேக்ஸ் எக்ஸம்ஷன் காமிச்சிக்க முடியும். அதனால தான் 1.5 லட்சமே மேக்ஸிமம் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க. சுகன்யா சம்ருதி யோஜனையோட கேல்குலேட்டர் எடுத்துருக்க ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ வந்து இயர்லி வந்து 5000 ரூபாய் நம்ம கட்டுறோன்னு வைங்க, இப்போ இருக்கிற வட்டியே 7.6% வந்து நமக்கு லாஸ்ட் வர ஒரு ஆவரேஜாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்றத பாருங்கள். மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 2,19,769 ருபீஸ். நம்ம டோட்டலாக நம்ம கையிலேருந்து போட்டது வந்து 75,000. இந்த 75,000 நமக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆனது வந்து 1,44,769 ருபீஸ் வந்திருக்கு. சுகன்யா சம்ருதி யோஜனாக்கு மெச்சூரிட்டி பீரியட் 21 வருஷம், அதனால 2042 இருக்குது. நமக்கு 15 வருஷத்துலேயே நம்மளோட ஸ்கீமுக்கு வந்து, அதாவது செல்வ மகனுக்கு 15 வருஷத்துலேயே வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்துடுது. நமக்கு விருப்பம்னா மட்டும் நம்ம 15வது வருஷமே நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டு. ஆனால் செல்வ மகன் வந்து 21 இயர்ஸ் கழிச்சு அமௌண்ட் எடுக்க முடியும். இப்போ 15 வருஷம் கழிச்சு நீங்க இந்த அமௌண்ட் வேண்டாம், இப்ப எனக்கு அர்ஜென்ட் இல்ல, நான் கண்டினியூ பண்றேன், இன்னும் ஒரு 21 வருஷம் முடியது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த 5 வருஷத்துக்கு டவுட் இருந்தா கமெண்ட் என்ன ரேட் கொடுக்கறங்களோ அந்த ரேட் இன்ட்ரஸ்ட் ரேட் போட்டு உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல வட்டி சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஃபைனலா நீங்க இப்போ இந்த சுகன்யா சம்ருதி யோஜனால 21வது வருஷம் என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குமோ அரௌண்ட் அதே அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், 15வது வருஷமே நம்ம இதில் ஸ்டாப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் காசு கெட்ட போகிறதில்ல. கிட்டத்தட்ட இப்போ ரெண்டுமே சேம் தான். 15வது வருஷம் 1,41,609 கிடைக்கும். 21 வருஷம் கண்டினியூ பண்ணிங்கன்னா 2,19,769 ருபீஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.